ஏ காய்ஸ், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பொதுவாக நான் விஜய் சாரோட பற்றி வீடியோவே போடுறதில்ல, அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம். பட் நான் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், அந்த பாட்டோட ரிவ்யூ, தென் பார்த்தீங்கன்னா மூவியோட ரிவ்யூ இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இட் திஸ் டைம் ஃபார் லியோ. எஸ், லோகேஷ் கனகராஜ் சார் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு அந்த படத்தை. பற்றி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸும் இல்லை, ஏதோ சம்திங் 2000 பேர் வச்சு டான்ஸிங் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பரபரப்பாக பேச்சுகள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பெரிய ஷெடியூல்ப்பா, 2000 பேர் வந்து மேய்ச்சி ஒரு பாட்டை எடுத்து அதை ப்ரொசீட் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, சம்திங். அது ஒரு டஃப்பான ஒரு ஜாப் அப்படின்றத என் கண்ணு முன்னாடி அந்த ரெண்டு வார்த்தையை கேட்டபோது எனக்கு வந்து தோணுச்சு. ஃபைனல் ஷெடியூல்னு நினைக்கிறேன் அந்த இது, பட் சரியா எனக்கு தெரியலை. ஒரு சாங் ஷெடியூலுக்காக என்னோடய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் அந்த கோரியோகிராஃபில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறேன், இருக்காங்க டான்ஸிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, பட் அதெல்லாம் எனக்கு பெருசாக கன்சல்ட் பண்ணலை. பட் இப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, லியோ படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்டர் ஈகோ நான் ரெடி அப்படின்னு சொல்லி டைட்டிலோட வர 22ஆம் தேதி விஜய் சாரோட பர்த்டே வருது பார்த்தீங்களா. அன்னைக்கு வந்து ஈவினிங் எனக்கு தெரிஞ்சு 6:30, 6:00 இல்லை 5:30, 5:00 இல்லை காலையில் 9:30, 9:00 11:30, 11:00 இந்த ஒரு டைமிங்கில் வந்து எப்படியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நான் ரெடி அப்படின்னு மாதிரி டைட்டில். டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். ஏன் அப்படின்னா, அவர் வந்து அந்த நான் வரேன்பா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அறிவிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அறிவிக்கிறார் மீனிங் பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் சார் வந்து ஒரு கோடு போட்டு வச்சிருக்காரு. அந்த கோடை ரோடாக்க கூடிய தருணம் 2026 அப்படின்னு சொல்றாங்க, 2031 சொல்றாங்க, சம்திங். அது அவரோட பர்சனல் பிளாக். ஆனா இதை பத்தி நம்ம பேசலாம், தவறு இல்லை அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். நான் ரெடி, எஸ் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் பாத்தீங்கன்னா அவரோட லுக்கு, ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். சிகரெட்னா பிடிக்காதானப்பா செய்யணும், சினிமாவில் அதனால் ஒரு இகத்தனமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம். பட் தென் என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்ற போது, அவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிகரெட் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். பட் ஆஃப்டர் தட் நிறைய படங்களில் சிகரெட் குடிச்சிட்டாரு, தென் இப்போவும் இது பண்ணிகிட்டு இருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா அவரோட சம்திங் சில பல விஷயங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துலன்றத விட, இந்த போஸ்டர்ல அவரோட லுக் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்வாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அந்த சிகரெட்டை தவிர்த்துட்டு வேற அந்த சிகரெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்வாக் அப்படின்றது இருந்திருக்காது. பட் வேற ஏதாவது மேட்ச் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் என்னென்னமோ டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு எனக்கு கொஞ்சம் சம்திங் ஒரு மாதிரி எனக்கு தோணுனால இந்த விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். எஸ் எஸ் ஓகே, அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி விஷயம்னா பண்ணும்போது அது இன்னும் பாதிக்குமோ அப்படின்ற ஒரு டாக்கிங் தான், வேற எதுவும் கிடையாது. லியோ படத்தில் ஆல்டர் ஈகோ நான் ரெடி அப்படின்னு சொல்லி டைட்டிலோட வர 22ஆம் தேதி பாடல் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பாட்டுக்கு அனிருத் ரவிச்சந்திரன் அப்படின்ற மனுஷன் மியூசிக் போட்டிருக்காரு. பாடலை பாடியவர் விஜய் சார். அனதர் தென் பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு மேலே இந்த பாட்டில் டான்ஸ் ஆடிருக்காங்க. என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பாட்டு வந்தோடனே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகேங்களா. சோனி சவுத் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க, என் சேனல் காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு பேசத்தான் செய்வேன். விருப்பம் இருக்கும் உங்கள் பாருங்க, விருப்பம் பார்க்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டடா அண்ட் பாய் பாய்.